அது வந்து எங்களோட லைஃப்ல வந்து ஒரு ஒரு பெரிய டிராபேக் தான். அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மாஸ்கோ அப்படின்னு சொல்லி தான் மாஸ்கோ பீப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பீப்புள்ஸ் பர்சன் எல்லாமே வந்துட்டு கரெக்டான கைடன்ஸ்ல போயிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்லயே வந்துடும். நீங்கள் வந்து அருந்தரி சமூகத்தை சார்ந்தவங்க. சின்ன வயசில் சாதி தீண்டாமையை ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன், அதனால் நிறைய பாதிப்பு ஏற்பட்டுருக்கு அப்படின்னு சொன்னீங்க, அது கொஞ்சம் விளக்குங்கண்ணா. இப்போ நாங்கள் ஸ்கூல் டேஸில் படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா டியூஷன் போகல அந்த கிளாஸ் மாஸ்டர்கிட்ட, அதனால் ஒரு 10 பேர் ஒரே ஏரியா கோயம்புத்தூரில் வந்துட்டு ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா நாங்கள் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான், ஒரு ஜஸ்ட் பாஸ் அப்படிங்கிற இதில் தான் இருந்தோம். எங்களை விட ரொம்ப மோசமாக படிக்கிறவங்க எல்லாத்தையுமே பாஸ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் அவங்க வந்து டியூஷன் படித்தாங்க, நாங்கள் படிக்காதனால எங்களோட இது ஃபெயில் பண்ணிட்டாங்க. அதனால் எங்களுடைய கேரியர் அப்படியே மாறிடுச்சு. அந்த செட்டப் பசங்க கூட போயிருந்தா லைஃப் வேறு சேஞ்சாக இருக்குது. இப்போ எல்லாருமே வெல் செட்டில்டாக இருக்காங்க. செகண்ட் இயர் அப்படின்போது எங்களை இரிட்டேட் பண்ணி அப்படியே ரொம்பவுமே இது பண்ணிட்டாங்க. அது வந்து எங்களோட லைஃப்பில் வந்து ஒரு பெரிய ட்ராபேக் தான் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன். அண்ணா, இப்போது நீங்கள் வந்து காமராஜபுரம், நீங்கள் சொல்கிறது கோவை மாவட்டம், கோவை மாவட்டத்தில் காமராஜபுரம் டவுனில் இருக்கிற காமராஜபுரம் அங்கே வாழ்ந்தீங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலில் தான் படித்தேன்னு சொன்னீங்களா, கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கண்ணா. அது காமராஜபுரத்தில் தான் எங்களுடைய எல்லாருமே பிகினிங்லேருந்து இருக்கோம். அங்கே இருக்கிற பசங்க எல்லாருமே ஒன்றா தான் படித்தோம் நாங்கள். ஸ்கூலுங்க, ஸ்கூல் வந்து தேவங்க ஹையர் செகண்டரி ஸ்கூல், தேவங்க அது பக்கத்தில் இருக்கிற தேவங்க ஹையர் செகண்டரி. அப்போ வந்து எந்த சப்ஜெக்ட் மொத்தம் 9th எல்லா அவர் எல்லாத்துக்கும் டியூஷன் எடுப்பாரா? இல்லை, கிளாஸ் மாஸ்டர் எல்லா சப்ஜெக்டும் எடுப்பாங்க. அங்கே ஆள் வச்சுருப்பார், மேக்ஸுக்கு செப்பரேட்டாக வச்சுருப்பார், இதுக்கெல்லாமே வந்துட்டு இருப்பாங்க. இப்போ நான் வந்து மேக்ஸில் கொஞ்சம் வீக் இருப்பேன், ஆனால் மித்த பசங்க வந்துட்டு மேக்ஸ்லலாம் நல்லா பண்ணுவாங்க. பட் அவங்களும் ஃபெயில் ஒரு இங்கிலீஷில் அப்படிங்கிற மாதிரி. இங்கிலீஷ்லலாம் வந்து பெரிய லெவல் இல்லை, ஒரு ஜஸ்ட் பாஸ் 40 அந்த ரேஞ்சில் வாங்கிட்டு இருந்தேன். 35-40 வாங்கிடுவோம், நான் ஒரு ஆவரேஜாக வாங்குவேன். மேக்ஸ் மட்டும் எனக்கு வராது, பட் அதில் 35-30 வாங்கிடுவோம். எங்களை விட ஒரு 5 மார்க் தான் ஜஸ்ட்டு வாங்கினாங்க, குவார்ட்டர்லி ஹாஃப்லி இதில் எல்லாமே. ஆனால் அவன்லாம் வந்து அந்த டைமில் பாஸ். ஆனால் லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து டியூஷன் சேர்ந்தேன். ஓ, லாஸ்ட் மூமெண்ட்ல டியூஷன் சேர்ந்து பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போது அது வந்து டியூஷன் போகலன்னு சொல்கிறது ஓகே, நீங்கள் ஆணித்தரமாக சொல்கிறீங்க, உங்கள் உணர்வில் சொல்கிறீங்க, அது வந்து சாதி ரீதியான தீண்டாமைன்ட்டாக சொல்கிறீங்க. ஆனா மற்றபடி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, ஏதாவது ஞாபகம் வர மாதிரி? மற்றபடினா எங்களை வந்துட்டு கூப்பிடுறதே வந்துட்டு ஒரு மாதிரி தான், டே காமராஜபுரம் அப்படின்னு சொல்லி ஏரியா பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. அவங்களுக்குள்ள பேசிக்கும்போது வந்துட்டு அந்த ஏரியாவுக்கு வந்துட்டு மாஸ்கோ அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவாங்க, மாஸ்கோ பீப்புள்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. என்ன ரீசன் அப்படின்னு தெரில, ஆனால் அது வந்து ஒரு மாதிரி ஒரு கிண்டல் பண்ணுற மாதிரி தான் சொல்லுவாங்க. மாஸ்கோலேருந்து வரானுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லா மாஸ்டர்ஸும் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தவிர்த்து மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ அந்த ஒருவேளை நியாயப்படி பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் 9 அறிந்திரு ஃபெயில் ஆனவங்க அத்தனை பேருமே. அந்த வேற யாருமே ஒரு பையன் மட்டும் விஸ்வகர்மா, அவன் ஆல்ரெடி 3 ஃபெயில் ஆயிருக்கான், அதனால அவனுக்கு மெஜாரிட்டி பீப்புள்ஸ். சரிங்க, ஓகே. இல்லை இப்போ அந்த அறிந்திரிகள் எல்லாம் ஃபெயில் ஆனாங்க இல்லைங்களா, அவங்க வாழ்க்கையெல்லாம் எப்படி மாறிடுச்சா? 10th போகிறீங்க இப்போ, சரி பாஸ் ஃபெயில் ஆயிடுறது ஓகே, ஆனால் இப்போ 9th வந்து ஃபெயில் ஆயிடுறேன்னு சொல்கிறீங்க, 10th போகிறீங்க, சரி 10th பாஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான், அதனால் எப்படி வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுது? இல்லை, வாழ்க்கையில் பாதிப்பு ஏற்படுதுனா எங்களுக்கு வந்துட்டு அந்த 9th வந்து எங்களை வந்து ரொம்பவுமே கேவலப்படுத்தினாங்க, இவங்க படிக்காதவங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இது பண்ணாங்க. ஆனால் நாங்கள் வந்து அந்த 9th எல்லாமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம், 10th வந்துட்டு நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணோம். எல்லாருமே பாஸ், இவங்களாம் பாஸ் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, ஆனால் நாங்கள் எல்லாருமே பாஸ் பண்ணோம். பப்ளிக் எக்ஸாம் இல்லை 9th இப்போ என்ன சொல்றது அப்படின்னா, ஒரு டீம் அப்படின்னா அந்த எங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச் இருக்காங்க இல்லைங்களா 9th, அந்த பீப்புள்ஸ் பர்சன் எல்லாமே வந்துட்டு கரெக்டான கைடன்ஸ்ல போயிட்டாங்க. எங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்லயே வந்துடும், செகண்ட் இயரு இவங்க இப்படி பேசுறாங்க அப்படிங்கிறதுனால பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடுச்சு. ஸ்டூடெண்ட்ஸ் தான் பட் இருந்தாலுமே வந்து அவங்களோட இதனால வந்து கொஞ்சம் டைவெர்ட் ஆயிட்டோம். சைக்காலஜிக்கலா கூட ரொம்ப பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த டைம் வந்துட்டு டீச்சர் ஸ்ட்ரைக் வந்து ஒரு லாங் 4-5 மந்த்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ என்னாகனா ஸ்கூல் இருக்காது, அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறும். இது வந்து ஒரு பெரிய காரணமாக, இது வந்து எங்களுக்கு மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நிறைய பேருக்கு நடந்துருக்கு. ஓ, இது உங்களுக்கு அனுபவத்தில் நீங்க ஒருத்தர் சொல்றீங்க, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதே மாதிரி தான் சஃபர் ஆயிருக்காங்க. இல்லை, அவங்க எங்களை கால் பண்ணுறதே
அப்படிதான் கூப்பிடுவாங்க. மாஸ்கோ மாஸ்கோ அப்படின்னு கூப்பிடுவாங்க, இல்லைன்னா காமராஜபுரம். இதே வேற நியர்பை பூ மார்க்கெட்டில் இருக்காங்க, அருணாச்சல் இன்ஸ்டியூட்ல இருக்காங்க, யாரையும் அப்படி கூப்பிடுவோம் காமராஜபுரம் அப்படின்னு. அது வந்து எங்களுக்கு ரொம்பவுமே இதாக இருந்தது. ஏன்னா அந்த அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லாருமே வந்து சத்துணவு சாப்பிடுவோம், அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு மாதிரி இதாக தான் ஃபீல் பண்ணிட்டு. அவங்க சாப்பிட மாட்டாங்க மற்ற பசங்க, ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஃபுல்லாக நம்ம பசங்க தான் நம்மளுக்கு.